வேப்பாக்கத்தில் ஸ்ரீனிவாச நகரில் இத்திருக்கோயில் நிலை கொண்டிருக்கின்றது. சுமார் 30 வருஷமாக இத்திருக்கோயிலில் நிலை கொண்டிருக்கின்றது. ஸ்ரீ பத்மாவதேஷ்மேத பிரசன்ன ஸ்ரீனிவாச பெருமாள், மூலவர் கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாருடன் ஸ்ரீ கீழே நின்ற குளத்தில் இருக்கிறார். வலது பக்கத்தில் ஸ்ரீ பத்மாவதி தாயார், இடது பக்கத்தில் கோதாபிராட்டி நாச்சியார் என்கின்ற ஆண்டாள், மற்றும் உபசன்னதிகளாக கருடாழ்வார், ஸ்ரீ யோகநரசிம்ம சன்னதி மற்றும் சக்கரத்தாழ்வார் சன்னதி, வாயு மூலையில் ஸ்ரீ ராமபக்தாஞ்சனேயர் பக்தாஞ்சனேயர் நிலை கொண்டிருக்கிறார். ஏழு ஏறி உன்னை காண வந்தேனே ஸ்ரீ வேங்கடா.
அஸ்மத் குரு யோனமஹா அஸ்மத் பரமகுரு யோனமஹா அஸ்மத் சரவர் யோனமஹா ஸ்ரீசையேதிஹாபாத்திரம் தீபத்யாதிகுணார்ணவம் இதீந்திர பிரணவம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். அகலகில்லே நிறையமென்று அகமேல்மங்கையுடை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முண்டடையா என்னை யாழ்வானே. நிகரில் அமரர் முனிக்கதங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. புகழ் ஒன்றுமில்லாம் நடுக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அப்படின்ற பாசுரத்தில் நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். அதே போல தான் ஸ்ரீ காளிங்கநத்தின கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி சமேத பிரசன்ன ஸ்ரீனிவாசாலயம்
மலர் சோலையில் காண்போர்க்கு கருணை தரும் கார்மேக வண்ணா கவி மிகுந்த காவிரியின் கரையில் மலர் சோலையில் காண்போர்க்கு கருணை தரும் கார்மேக வண்ணா பின்னோர்கள் உளம் மகிழ மன்னோர்கள் மனம் மகிழ விந்தையுடன் சீல நகர் உரையும் குணசீல தெய்வமாய் காட்சி தரும் சீல கண் துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேஷ பிரகாஷா தீராத வினை தீர்த்து அருள் சேர்க்கும் மேஷ திருமகள் மார்பினில் திகழும் பிரகாஷா தீராத வினை தீர்த்து அருள் சேர்க்கும் மேஷ என்னாலும் அருள் தந்து ஏற்ற மிகு வாழ்வு தரும் எங்கள் குல செய்வமே ஏ காத்தமாயின் என்னாலும் அருள் தந்து ஏற்ற மிகு பிரகாஷா தீராத வினை தீர்த்து அருள் சேர்க்கும் மேஷ திருமகள் மார்பினில் திகழும் பிரகாஷா தீராத வினை தீர்த்து அருள் சேர்க்கும் மேஷ என்னாலும் அருள் தந்து ஏற்ற மிகு வாழ்வு தரும் எங்கள் குல செய்வமே ஏ காத்தமாயின் என்னாலும் அருள் தந்து ஏற்ற மிகு தெய்வமாய் காட்சி தரும் சீல கண் துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேச கலியுகத்தின் தெய்வமாய் காட்சி தரும் சீல கண் துயில் வாயே ஸ்ரீ வெங்கடேச ஸ்ரீ வெங்கடேச ஸ்ரீ வெங்கடேச மூலவர் பிரசன்ன ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாருடன் பத்மாவதி பிரசன்ன ஸ்ரீனிவாச பெருமாள் மூலவர் நின்ற கோலத்தில் கிழக்கே துறுமுகம் வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கும் வரதஸ்தம் நமக்கு கேட்கின்ற வரங்கள் எல்லாமும் தரக்கூடிய வரதஸ்துடன் இருக்கின்றார் வெங்கட பெருமாள்.
அதிசீக்கிரத்தில் இக்கல்யாண ஸ்ரீனிவாசர் அருள் பார்த்து கொண்டிருக்கிறார். 11 வாரங்கள் புதன்கிழமையும் மாலை சாற்றி ஜாதகத்துடன் வைத்து அர்ச்சனை செய்தால் அதிசீக்கிரத்தில் கல்யாண பாக்கியம் கைகூட வரும். மற்றும் தாயார் பத்மாவதி தாயார் வலது சன்னதியில் இருக்கிறார். தாயாருக்கு 27 வாரங்கள் செவ்வாய்க்கிழமையில் மஞ்சள் மாலை சாற்றி வந்தால் ஜாதகதோஷம் எந்த ஜாதகதோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தியாகி கைகூடி வரும் என்றது தாயாரின் தனி சிறப்பு. ஹரி 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 கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஹரி 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 கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஜய 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 கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா, ஹரி 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 கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா. கோவிந்தநாதா கோகுலபாலா, குன்றினில் திகழும் மங்கை நிவாசா, திருவடி சரணம் ஸ்ரீ வெங்கடேசா, திருவருள் புரிவாய் ஸ்ரீ ஸ்ரீ நிவாசா.
உனை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே, உனை காண வந்தோமே மலை ஏறி வந்தோமே, மாலே வருவாய் பெருமாளே. மாதவ ஹரி கோவிந்தா மதுசூதன கோவிந்தா, ஸ்ரீ ஹரி ரமண சங்கட ஹரண தத்துவ உருவாய் திகழும் நிவாச, குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே, குறை தீர வந்தோமே உன் குன்றில் வந்தோமே, இறைவாருள்வாய் பெருமாடே. கேசவ ஹரி கோவிந்தா கோபால கோவிந்தா, ஆனந்த நிலைய ஆதிவராக ஆறுதல் அருளும் அன்பு நிவாச, தலம் நாடி வந்தோமே தயை வேண்டி நின்றோமே, தலம் நாடி வந்தோமே தயை வேண்டி நின்றோமே, உடனே வருவாய் பெருமாளே. மாதவ ஹரி கோவிந்தா மாமாயா கோவிந்தா, சப்தகிரீசா சதுர்மறைநாதா சந்திரன் புகழும் மந்திரவாசா, வரம் கோரி வந்தோமே சிரம் தாழ நின்றோமே, வரம் கோரி வந்தோமே சிரம் தாழ நின்றோமே, வருவாய் நிறைவாய் பெருமா. கோகுல ஹரி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, சந்தன மணமாய் நின்றிடும் மணமே சத்திய மலையின் தத்துவ குணமே, உன் கோயில் வந்தோமே பொன் வாசல் நின்றோமே, உன் கோயில் வந்தோமே பொன் வாசல் நின்றோமே, எதிரில் வருவாய் பெருமா. ஸ்ரீதர ஹரி கோவிந்தா சேஷாச்சல கோவிந்தா,
சேஷகிரீசா சேவடி அழகா வேணு விலோலா விஜய கோபாலா மனம் நேர்ந்து கொண்டோமே பலன் வேண்டி வந்தோமே மனம் நேர்ந்து கொண்டோமே பலன் வேண்டி வந்தோமே உனையே பணிந்தோம் பெருமாளே. ஸ்ரீ யோகநரசிம்ம சன்னதி அனைத்து ஆலயங்களும் யோகநரசிம்மருக்கு பிரதோஷ திருமணங்கள் செய்யப்படுகிறது. இத்திருக்கோயிலில் வளர்பிறை வருகின்ற வளர்பிறை பிரதோஷத்தில் யோக நரசிம்மருக்கு திருமணம் நடைபெற்று திருமணம் நடந்து முடிந்தவுடன் அத்தீர்த்தத்தில் பக்தர்கள் எல்லோருக்கும் முகத்தில் அடிக்கின்றோம். இதற்காக என்றால் அவர்கள் துர்பயங்கள் நீக்குவதற்கும் கெட்ட சொப்பனங்கள் இல்லாமல் இருப்பதற்கும் திடகாத்திரமாக இருப்பதற்காகவும் யோக நரசிம்மரின் திருமஞ்சன தீர்த்தத்தை முகத்தில் அடிக்கின்றோம். சனிக்கிழமைகளில் வெத்தலை மாலை அர்ச்சனை செய்து வந்தால் சனி தோஷம் இருக்கிறவர்களுக்கு அதிசீக்கிரத்தில் நிவர்த்தியாகின்றது. பக்தர்கள் அனைவரும் ஸ்ரீ பத்மாவதி பிரசன்ன ஸ்ரீனிவாச பெருமாளின் திருவருளை பெற வேண்டுமாறு அர்ச்சகரின் சார்பாகவும் ஆலயத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம்.